அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மிக்ஸ்ட் ஃபேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து த்ரீ கார்ஜஸ் டேம் பற்றி பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வார காலமாகவே நம்ம சைனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, அதுக்கப்புறம் வந்த மிகப்பெரிய இந்த மணல் புழுதி புயல், டைஃபூன் இன்ஃபா, அது ஏற்படுத்தின சேதாரம், இதெல்லாமே நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் இது. இதுதான் த்ரீ கார்ஜஸ் டேம். சைனாவில் இருக்கிற ஹியூபே மாகாணத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது 17 வருஷம் ஆச்சு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. 40,000 வேலையாட்கள் சேர்ந்து இந்த டேமை கட்டியிருக்காங்க. இது டேமை வந்து எந்த நதிக்கரை மேலே இருக்குன்னா, யாங்ஸே ரிவரில் தான் கட்டப்பட்டிருக்கு. யாங்ஸே ரிவர் வந்து ஏஷியாலே லாங்கஸ்ட் ரிவர். உலக அளவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நைல் ரிவர், செகண்ட் அமேசான் ரிவர், தேர்ட் லாங்கஸ்ட் ரிவர்னு பார்த்தா யாங்ஸே ரிவர். இந்த யாங்ஸே ரிவர்னால சைனாவில் அடிக்கடி நிறைய வெள்ள அபாயம் ஏற்படும். 1931, 1935, 1954, போன வருஷம் 2020 வருஷத்தில் கூட மிகப்பெரிய வெள்ள அபாயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. மெயினாக அந்த வெள்ள அபாயத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த டேம் கட்டப்பட்டது. December 1994 தான் இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம் பீரியடில் 1 மில்லியன் பீப்புள் ரீலொகேட் பண்ணாங்க. அந்த டைமில் இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. நிறைய ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் வந்து நிறைய தண்ணியிலேயே மூழ்கி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டேம் வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் த வேர்ல்டு. அந்த டேம்குள்ளே 32 டர்பைன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டர்பைனும் 700 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக அமைஞ்சுது. இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் வந்து 40 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளோ மேசிவ் அமௌண்ட் நீர்த்தேக்கம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த பூமியோட சுழற்சியே 0.06 மைக்ரோசெகண்ட் ஸ்லோவாக சுற்றுதுன்னு நாசா சயின்டிஸ்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பர் டே, அதாவது 24 ஹவர்ஸில் 0.06 மைக்ரோசெகண்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த டேம் கட்டுறதுக்கு முக்கிய 3 காரணங்களாக ஃப்ளட் கண்ட்ரோல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன், ஷிப்பிங் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த 3 காரணம்தான் மெயினாக சொல்லப்பட்டது. டேமோட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஷிப்ஸ் போகிறதுக்கு ஷிப் லாக்ஸ்ன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதில் 3-4 மணி நேரம் ஆகும் ஷிப்ஸ் போகிறதுக்கு. அந்த டைமை குறைக்கிறதுக்காக ஷிப் லிஃப்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது ஹோல் ஷிப்பையே லிஃப்ட் மெக்கானிசம் மூலமாக அப்படியே லிஃப்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இதிலலாம் அவங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆச்சு. இந்த டேமோட ஹைட் பார்த்தா 180 மீட்டர்ஸ் அண்ட் 2.23 கிலோமீட்டர்ஸ் லாங். இது ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு $32 பில்லியன் செலவாச்சு. இந்த டேமை கட்டுறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட்டும் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்டீலும் யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டீலை இந்த ஒரு டேமில் இருக்கிற ஸ்டீலை யூஸ் பண்ணி 15 ஈஃபில் டவர் கட்டிடலாம். அந்த அளவுக்கு ஸ்டீல் யூஸ் ஆயிருக்கு. கான்க்ரீட்டும் ரொம்ப எக்கச்சக்க லெவலில் அந்த டேமில் கொட்டி கிடக்கு. நம்மூர் மேட்டூர் டேமை விட 15 டைம் கெப்பாசிட்டி அதிகம் இந்த டேமில். இந்த டேமை கட்டி முடிக்கிறதுக்கு 13 சிட்டிஸ், 140 டவுன், 1600 வில்லேஜஸ் தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டது. அதில் இருக்கிற மக்கள்லாம் கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதுக்கும் அதிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். அதாவது டிஃபிகல்ட் டைம்ஸ் ஆல்வேஸ் லீட் டு பெட்டர் டேஸ். அதே மாதிரியே சைனீஸ் கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன கஷ்டங்களையும் தாண்டி இந்த டேமை கட்டி முடித்தா பின்னாடி நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் வெள்ளத்தால் ஏற்படுற சேதாரம் குறையும்னு நம்பினாங்க. அவங்க நம்பின மாதிரியே வெள்ளத்தால் ஏற்படுற சேதாரமும் குறைஞ்சிது. இது வந்து அந்த டேம் கட்டப்பட்ட ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ. அது வந்து 17 வருஷம் கட்ட அது எப்படி அந்த இடமே எப்படி மாறியிருக்குன்னு நீங்களே பாருங்கள்.